ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போமாயிரம் சேனலுடைய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்க ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, சித்திரை அமாவாசை அன்று நாம் என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 12 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் சில அமாவாசை வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை. அப்படி இருக்கும்போது வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை. அதை தாண்டி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி அதிகம் சிறப்பு பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு நாம் சரியான தர்ப்பணம் செஞ்சு நம்முடைய முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா குலதெய்வம் அருளும் நமக்கு சேர்த்து கிடைக்கும். அடுத்து நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இதனால் பித்ரு சாபமும் குலசாபமும் நமக்கு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்முடைய வம்ச விருத்தியானது, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுப்போம். எப்பயும் போல் அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன நம்ம வீட்டில் விரதம் இருப்போமோ அதே போல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது முடிந்த அளவுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. ஏன் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் இறந்த திதி நேரம் காலம் எதுவும் தெரியாமல் இருக்கவங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் வந்து தர்ப்பணம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு. ஏன் அப்படின்னா, அந்த திதி தெரியாமல் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்துக்கு இந்த சித்திரை மாதத்தில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் வந்து சமமாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுப்போம். ஏன்னா, வருடத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாத அமாவாசையில் நாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நாம் கொடுத்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து நாம் தர்ப்பணம் கொடுக்க முடியல, நம்மளுக்கு திதி தெரில, இந்த நாள்லையும் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டு வாசலில், அதாவது வெளிப்பகுதியில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பரப்பில், அப்படி இல்லைனா செடி எதுனா இருந்ததுன்னா அந்த செடிக்கிட்ட எள் கலந்த சாதத்தை வந்து தண்ணீரில் கரைச்சி விடுறது வந்து ரொம்பவும் நல்லது. அடுத்து நாம் காகத்துக்கு அமாவாசை விரதம் இருந்துட்டு நாம் விரதம் விருந்ததுக்கப்புறமா விரத சாப்பாடு காகத்திற்கு வைப்போம். அப்படி வைக்கிற சாப்பாடு வந்து நாம் தரையில் வைக்கக்கூடாது, வேறு எந்த தட்டிலையும் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக இலையில தான் வைக்கணும். அந்த இலையில வந்து நாம் கண்டிப்பாக கருப்பு எலை கலந்து வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்முடைய பாவமானது நீங்கும், பித்ருவுடைய அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு அதிகம் கிடைக்கும். அடுத்து இந்த சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு நாம் வீட்லேயும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி திருஷ்டி கழிக்கிறது ரொம்பவும் சிறப்பு. ஏன் அப்படின்னா, ஏன்னா வருடத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை அமாவாசையில் நாம் திருஷ்டி கழித்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நமக்கு திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும். அதனால் தொழில் செய்கிற இடத்துல பூசணிக்காயை நாம் திருஷ்டி சுற்றணும். நாம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடணும். அப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா இனிமே வரக்கூடிய கஷ்ட காலம் கூட நமக்கு யோகமான காலமாக மாறும். அதனால் கண்டிப்பாக இந்த சித்திரை அமாவாசையில் திருஷ்டி கழிக்க மறந்துடாதீங்க. அடுத்து இந்த சித்திரை அமாவாசையை நாம் சரியாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. அடுத்து முக்கியமாக நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் வந்து எல்லாமே விளங்கும். இப்போ தொழிலில் பிரச்சனை, நாம் வேலைக்கு செய்கிற அதாவது வேலைக்கு போகிற இடத்துல வேலையில் பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்க சரியாக, அதாவது இந்த அமாவாசை சரியாக வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விளங்கும், எந்த பிரச்சனைகளும் வராது. அதனால் மறக்காமல் சித்திரை அமாவாசையை வந்து சரியான முறையில் வழிபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சித்திரை அமாவாசை நாட்களில் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்க நினைக்கிறவங்க வந்து கொடுக்க முடியலன்னா அப்படின்னா கூட குளச்சங்கரை இல்லைன்னா ஆற்றங்கரையில் குளித்திட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. தர்ப்பணம் கொடுக்கலனாலும் ஆற்றங்கரை குளத்தங்கரையில் குளிக்கிற போது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், கண் திருஷ்டிகளும் விலக ஆரம்பிக்கும். அதனால் இந்த வருடம் முழுவதுமே அவங்களுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கும். அதனால் சித்திரை அமாவாசையை தவற விடாதீர்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.